ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றினா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அமெரிக்கன் பிட்புல் டெரியர் மேல் டாக் வச்சுருக்காங்க, அண்ட் விஐபி கெனல்னு சொல்லிட்டு ஒரு கெனல் ஆல்சோ ரன் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு 5 இயர்ஸுக்கு மேலே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அமெரிக்கன் பிட்புல் டெரியர் மேல் டாகை பற்றி நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிறோம். தென் இதுக்கப்புறம் ஒரு 3 to 4 parts வரைக்கும் விஐபி கெனல் பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் வீடியோஸ் கூடி சீக்கிரம் வரப்போகுது. தென் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண பக் பட்டின வீடியோவையும் அப்புறம் கோல்டன் டிரைவர் பட்டின வீடியோவையும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக பாருங்கள். அண்டு நம்ம வீடியோஸ் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, கண்டிப்பாக நிறைய இது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, வாருங்க வீடியோக்குள்ளே போகலாம். They all see that it's a lie, 'cause we always give it one last try. Yeah, you've watched me break a thousand times. Now I'm all alone, 'cause you never show. You say you will, but then you don't. That's how it goes. Don't wanna know. I'm turning off my mind. I just wanna be happy, happy tonight. But every time we say goodbye, we all know that it's a lie. Now I'm all alone, 'cause you never show. You say you will, but then you don't. Brother, நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு வேண்டி உங்களோட நேம், அப்புறம் உங்க கெனல் நேம், அப்புறம் இந்த கெனல் இருக்க லொகேஷனை சொல்லி கொடுங்க பிரதர். என்னோட பேர் சிபின். ஓகே. என்னோட வீடு வந்துச்சு மேல்புறம் பக்கத்தில் அண்டுகோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல. நாங்கள் விஐபி கெனல்ஸ்னு சொல்லி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். விஐபி கெனல்ஸ். இது என்ன ஸ்டோரி விஐபி கெனல்ஸ் உள்ள நேமுக்கு? விஐபி கெனல்ஸ்னா வேலை இல்லை பட்டதாரி, அதை வச்சு நான் கான்செப்டை பண்ணியிருக்கோம். ப்ரொஃபஷன் பி இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சேன். ஓகே, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு தான் இந்த கிரேஸ்னால இப்படி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த கெனலுக்கு இந்த பேர் வச்சிருக்கோம். ஓகே பிரதர், இப்போ நம்ம காமிச்சிட்டு இருக்க பிட்புல் அமெரிக்கன் பிட்புல் டெரியரோட நேம் என்ன? ராக்கி. ராக்கி. ஓகே, இது எங்க இந்த பாட் பண்ணது நீங்க? இது இம்போர்ட் லேனேஜ். இம்போர்ட் லேனேஜ். எர்ணாகுளத்துல இருந்து பை பண்ணது. நாங்க பை பண்ணது. ஆமா. ஓகே ஓகே. இது எடுத்துட்டு எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? 3.5 வருஷம் ஆகும். 3.5 இயர்ஸ் ஆச்சு. எப்படி டெம்பர்மெண்ட், அப்புறம் எக்ஸசைஸ்? ஃப்ரெண்ட்லி டைப் தான், நார்மலாவே ஃப்ரெண்ட்லி டைப்பா தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கு. ஓகே. அனிமல் அக்ரஸி தான் அதிகம்னு சொல்லலாம். ஹியூமன் அக்ரஸியை விட அனிமல் அக்ரஷன் அதிகமாக இருக்குது. வீடியோ கூட அது மாதிரி தான் போஸ்ட் பண்ணியிருந்தது. இப்போ அனிமல் அக்ரஷன் ரொம்ப கூடுதலாட்டும், ஹியூமன் அக்ரஷன் இல்லாம நார்மலாக கூட எப்படி பிரதர்? மற்ற டாக்ஸ் கூட செட் ஆகாது. சின்ன வயசுலயே அதை கூட பழகின ஒரு டாக் மட்டும்தான் அதை அப்படியே கூட வச்சிருக்கு. மற்றபடி எந்த டாக்ஸுமே அதை அலோவ் பண்ண. அனிமல் அக்ரஷன் மீன்ஸ் இப்போ எதெல்லாம் பார்த்தாச்சுன்னா, இப்போ ஈஸியா ஒரு அக்ரஷன் ஈஸியா அதர் டாக்ஸ் அதர் டாக்ஸ் எனி இது கேட் ஆகட்டும், டாக் ஆகட்டும், ஆடு, அந்த மாதிரி எந்த இதாக இருந்தாலும். ஓகே பிரதர், உங்கள் கெனலில் கொடுத்துட்டு இருக்க சர்வீஸ் எதெல்லாம் பிரதர் நமக்கு? ஸ்டட் சர்வீஸ் ஸ்டட் சர்வீஸ் நாங்கள் எல்லா டாக்ஸும் பண்ணிட்டுருக்கோம். எங்ககிட்ட ஒரு 8 variety டாக்ஸ் இருக்குது. ஓகே, அதில் இருந்தும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். லேப் இருக்குது, மற்றபடி பிட்புல் சர்வீஸுமே இது ஸ்டட் இருக்குது. ஓகே, அப்புறம் டேன் வச்சிருக்கோம், கிரேடன் வச்சிருக்கோம், பக் வச்சிருக்கோம், ரோட் வீலர் வச்சிருக்கோம். பிரதர், கெனல் தொடங்கிட்டு போய் எத்தனை வருஷம் ஆச்சு பிரதர்? கெனலாக நாங்கள் ஃபார்ம் பண்ணி ரன் பண்ண தொடங்கி 1.5 வருஷம் தான் இருக்கும். 1.5 வருஷம் ஆச்சு. ஓகே பிரதர், நம்ம பிட்புல் டெரியர் இருக்கு, நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் செக்ஷன் நமக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் கெனலில்? எங்கள் கிணல்ல எல்லா டாக்ஸுக்கும் நார்மல் ஃபுட் தான் கொடுத்துட்ருக்கோம், அதே தான் பிட்புல்லும் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, எங்கள் கிணல பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே நாங்கள் நான்வெஜ் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். சிக்கன் பீஃப் ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். வீக்லி ஒன்ஸ் எக் ரைஸ் கொடுக்குறோம். இப்போ பீஃப் எல்லாம் கொடுத்தாச்சுன்னா இப்போ பிட்புல் ரொம்ப அக்ரஷன் ஆகும், அந்த மாதிரி நிறைய கேட்டகரி சொல்லுவாங்க பிரதர், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இருக்கா உண்மையாக அப்படி ஃபுட்டில் அக்ரெசிவ் இல்லாத மாதிரி தெரியல, நம்ம பிகேவியர்ஸ் மாதிரி தான் இருக்குது. நம்ம அதை எவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ணி நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக வச்சிருக்கோமோ அந்தளவு அது நம்மகிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகே, மற்றபடி அக்ரெசிவ் சொல்கிறது நம்ம உருவாக்கியவன், அதுவாக தானே வரது கிடையாது. ஓனர் எப்படியோ அப்படி தான் அதோட கேரக்டர் அமையும் பார்க்கலாம். ஓகே,
நம்ம இப்போ ஒரு என்ன சொல்லியது எக்ஸாம்பிள் அது ரொம்ப டெர்ரா நம்ம இது பண்ணியாச்சுன்னா அப்படி இதாகிடும். ஓகே, நார்மலாகவே பிஹேவ் பண்ணி ஃப்ரெண்ட்லியாக ட்ரெயின் பண்ணி வச்சாச்சுன்னா அப்படி நார்மலாக வரும். ட்ரெயின் பண்ணுறோமோ அதை அது பார்த்து அப்படி வரும். ஆமாம், பிட்புல் மற்ற எவ்வளோ டாக்ஸ் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு பிட்புலுக்கு உள்ள அடி வர்றதுக்கு காரணம் என்ன? பிட்புல் வந்து சின்ன வயசுலயே பிடிக்கும். ஓகே, எப்படி இதுல எந்த இன்சிடென்ட் இருக்குது? எந்த இன்சிடென்ட்? இல்ல யூடியூப்ல பார்த்து பிடிச்சது. யூடியூப்ல பார்த்து பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஆமா, ஓகே, ஃபைன். ஓகே, இது ரொம்ப பாசமா இருக்கும். மத்த நாய்களை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பாசமா இருக்கும். ஹியூமன் விட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஓகே, ஃபைன். திருப்பி நல்லா ஆக்டிவா இருக்கும் எப்பவும். 1 மாஸ்டர். 1 மாஸ்டர் தான் சிங்கிள். ஆமா, நம்ம என்ன டைம் சொன்னா என்கிட்ட நல்ல க்ளோஸ்னா இருக்கும். இதுல பத்தி நீங்க இன்னும் ஒரு இன்சிடென்ட் நீங்க சொன்னீங்க. உங்க வீட்டுல வளர்க்குற கென்ஸ் நம்ம எங்க வீட்டுல கென்ஸ் அம்மா வளர்க்குறாங்க. வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா எப்படி அதை எடுத்து சாப்பிடும். ஓனாவே நீங்க வச்சு கொடுக்கறது இல்ல, அதுவாவே அடி வச்சு சாப்பிடும். அது பிடிக்கும், கோழியை பிடிச்சுதான் சாப்பிடுது. ஏன்னா அதை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் அக்ரெசிவோட அனிமல்ஸ் இந்த கென், கோட், அப்புறம் டாக், கேட், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் அதுக்கு சுத்தமா பிடிக்காது, அவாய்டிங் தான். இந்த கோழி எல்லாம் ஓடிட்டு இருந்ததுன்னா பிடிச்சிடும், பிடிச்சி சுத்தமா கடிச்சு அதுவும் அப்படியே சாப்பிடும். அந்த அளவுல ஒரு அக்ரெசிவ். ஆமா, இது கிங். அந்த ரோல்ல இது கிங், அவ்வளவுதான். அந்த கிங்டம் அந்த இது பிடிச்சிருக்கனால தான் பிட்புல் பிரீட் நாங்க செலக்ட் பண்ணி இப்படி எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, இப்படி இப்போ இதுக்கு அடுத்து இனி பிட்புல்ல தாண்டி வேற பிரீட்ஸ் எல்லாம் இந்த ஃபோகஸ் பண்ணதுக்கு வேற பிரீட்ஸ் என்ன கேட்டா சிங்கிள் மாஸ்டர் நம்ம வீட்டில் கார்டிங் ஆகட்டும் ஃப்ரெண்ட்லி ஆகட்டும் பிட்புல் தான். பிட்புல், பிட்புல் தான். அதுக்கப்புறம் மற்ற டாக்ஸ்னா என்ன சொல்லலாம், லேபு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், அது ஓகே. இது எல்லா இதுவும் சேர்ந்தது நம்ம இது ஒன்று பிட்புல். ஒன்று இல்லை, ஃப்ரெண்ட்லி ஆகட்டும், மற்றபடி அக்ரஷனாக இருக்கட்டும், கார்டிங் டெண்டன்சியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பிட்புல் ஒரு பெஸ்ட் டாக் தான் சொல்லலாம். ஆட்கள் தான் இதை வேறு பிரித்து வச்சுருக்காங்க. தப்பான ஒரு வதந்தி அந்த சிச்சுவேஷனில் நம்ம பீப்புள்ஸ் தான் அதை அப்படி மாற்றி வச்சிருக்காங்க. பட் பீப்புள் இது என்ன விஷயம் இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அதுதான் பிட்புல். இப்போது அதில் உள்ள ஒரு பேட் கமெண்ட்ஸ் அண்ட் ஒரு வதந்திகள்னு சொல்லி அது எதுவுமே உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய உண்மை தான் அப்படிதான் சொல்லுவீங்க. கண்டிப்பாக அது நம்ம ட்ரெயின் பண்ணத மெத்தடை பொறுத்து இருக்கு. கண்டிப்பாக அப்படிதான் சொல்லுவோம். ஒரு கேஜில் மட்டும் இப்போ ஒரு அடைச்சிட்டு ஒரு பிட்புல்லை வளர்த்தீங்கன்னா 100% அது ஒரு வளர்த்துறவங்களுக்கே ஒரு ஆபத்தா மாறலாம் கண்டிப்பா மாறலாம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளவு லவ் அது குடுக்கறோமோ அதுதான் ரிட்டர்ன் பண்ணணும். புரிஞ்சுல? அதே இப்போ ஹேட் பண்றது மாதிரியோ இல்ல அது ஒரு ஒபே பண்ணாத மாதிரியோ இருந்ததுன்னா 100% பிட்புல் வில் பீ ரிசல்ட் தான். ஆமா, இல்ல பிரதர், ஆமா கண்டிப்பா. நாங்க கூட இந்த வீடியோலயே சம்டைம்ஸ் நாங்க பாக்குறோம் பிரதர், இப்போ ஒரு நல்ல ஒரு மிங்கிள்ட் ஆகி இப்போ போறாருன்னா ஒண்ணுமே பண்ணல. பட் அதை ஒரு இப்போ இழுக்கிறது ஜஸ்ட் அதாவது நம்ம ஹேண்டில் பண்ணது மாதிரி தெரிஞ்சாலே அது கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆமாம், இது அந்த மாதிரி ஒரு இதுதான். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி அதை எவ்வளோ நம்ம லவ் பண்ணுறோமோ கேர் பண்ணுறோமோ அந்த அளவு நம்ம கிட்டே அடிஷனாக இருக்கும். ஃபுல்லாக நம்ம வேண்டி நமக்கு வேண்டி அதை ஸ்பெண்ட் பண்ணும். அவ்வளோதான், நம்ம கூப்பிட்டா வரும், உட்காருதுன்னா உட்காரும். மற்ற டாக்ஸை விட ரொம்ப ஒபே எல்லாம் ஓகே தான். அதே டைம் நம்ம அதை வேண்டாம் ரூரா ட்ரேவல் பண்ணி வச்சிருந்தேன்னா அதுவும் அதே மாதிரி தான் நம்ம கிட்டே நம்ம காமிக்க தான் செய்யும். நம்ம ராக்கியை பொறுத்த வரைக்கும் டிவார்மிங் எப்படி பிரதர் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கிணல்ல? எங்கள் கிளை பொறுத்தவரை எல்லா டாக்ஸுமே நாங்கள் மந்த்லி டிவார்மிங் பண்ணது இருந்து. ஓகே, டேப்லெட்டோ? நாங்கள் டேப்லெட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் அனுசரிச்சு கொடுத்துருக்கோம். 10 கிலோவுக்கு ஒரு டேப்லெட் கன்சல்ட் பண்ணி அப்படி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம ராக்கிக்கு எப்படி நீங்கள் டேப்லெட் கொடுக்கணும்? ராக்கிக்கு நாங்கள் 2 டேப்லெட் கொடுக்கோம். ஆமாம், வெயிட் 28 கிலோ இருக்கும். ஓகே பிரதர், கோட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஹேர் இது எப்படி பிரதர்? ஹேர் பொறுத்த வரைக்கும் பிட்புல்லை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கோட் தான், அதில் வேற இது கிடையாது. சிங்கிள் கோட் கிடையாது. மெயின்டென்ஸ் எல்லாம் எப்படி பிரதர் பிட்புல்லுக்கு? பிட்புல்லாக கேட்டால் 0% மெயின்டென்ஸ் தான் சொல்லலாம். ஓகே, இது மற்றபடி மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வரும். கம்மி, ஏன்னா கோட்டும் கோட்டிங் கம்மி, அதே மாதிரி இன்ஃபெக்ஷன் ஐட்டம்ஸ் வரது ரொம்ப எப்படி பிரதர்? இம்யூனிட்டி லெவல் அந்த டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்ல இம்யூனிட்டி லெவல் இருக்குது. ஓகே, அதனால தான் நமக்கு நோய்கள் அதிக ரொம்ப வராமல் பாதுகாத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா மற்ற டாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இம்யூனிட்டி லெவல் கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும். சீக்கிரம் ஒரு சிக் வந்தாலும் ஒரு சிறிய ப்ராப்ளம் அந்த மாதிரி ஒரு உண்மை அந்த மாதிரி மேக்ஸிமம் அதுக்கு வாரம் கம்மி. டல் ஆச்சுன்னா நாங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுவோம். எங்களுக்கு ஃபேமிலி இந்த இதுக்கு கிணலுக்கு நாங்கள் தனியாக டாக்டர் வச்சிருக்கோம், அவரை வச்சு கன்சல்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே பிரதர், ராக்கியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரெட் சர்வீஸ் அவைலபிள்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ இதோட பப்பீஸ் எல்லாம் எந்த ரேஞ்சு நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கெல்லாம் நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? பப்பீஸ் மேக்ஸிமம் நாங்கள் கேரளா தான் கொடுத்துட்டு இருக்கோம். கேரளா? ஓகே, கேரளா இல்லை தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர் கம்மியாக தான் எங்களை டீல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம உண்டு பிரதர், பண்ணலாம். ஓகே, கண்டிப்பாக உங்களுக்கு இது பண்ணி தரோம். ஓகே ஓகே, எவ்வளோ ரேஞ்சஸ் எல்லாம் எப்படி ரேஞ்சஸ்? இது
நினைக்கிறாங்க. பிட்புல் பப்பி பயப்படுற பண்றவங்க முடிஞ்சவரை அதை பத்தி புரிஞ்சுக்கிட்டு வாங்குறது நல்லது. அதை பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது. ஏன்னா அவங்க அதிக டைம் இதுக்கு வேண்டி ஸ்பெண்ட் பண்ணா மட்டும்தான் அவங்க கூட அது அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ ஃபுல் டைம் நமக்கு அது கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது முடியாத காரியம். காலையிலயும் சரி சாயங்காலம் சரி கொஞ்சம் அதை ஜாகிங் கொண்டு போய் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி அதை கூட கொஞ்சம் விளையாடி இப்போ பால் போட்டு கொடுத்து எடுத்துட்டு வரது அந்த மாதிரி ஃபுல்லாகவே அதை ட்ரெயின் பண்ணி நம்ம கூட வச்சிருந்தோம். ஆமாம், ஃபுட் அதுக்கு விருப்பப்பட்ட ஃபுட்டு நம்ம கொடுத்து ஃபீட் பண்ணாலே அது கொஞ்சம் நம்மகிட்ட இன்னும் அன்பாக இருக்கும். நான்வெஜ் எல்லாம் நம்ம டெய்லி கொடுத்தோன்னா அது இன்னும் நம்மகிட்ட பாசமாக இருக்கும். அப்படி இல்லை, மேக்ஸிமம் ரெண்டு எக் டெய்லி கொடுக்கிறது பெட்டராக இருக்கும். அதோட பாடி கண்டிஷன்ஸுக்கு அது ரொம்ப இதாக இருக்கும். இம்யூனிட்டி பவர் ஹை ஆகிறதுக்கும் மசில் பல்ஜிங்க்கும் அது யூஸ் ஆகும். ஆமாம், ஏன்னா பிட்புல்லை பொறுத்த வரைக்கும் அது டோட்டலி ஃபுல்லி இது மஸ்குலர் பாடி தான். இந்த மஸ்குலர் பாடி மசில்ஸ் வரணும்னா நம்ம அது ஃபேட் கண்டென்ட் சரி அது எக்ல மேக்ஸிமம் இருக்கும். எக் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே அதுல எக்ல வரும். மத்தபடி இதுனால தான் நம்ம நான்வெஜ் கண்டிப்பா கம்பல்சரியா கொடுக்கணும்னு சொல்றாங்க. நம்ம கம்பல்சரியா இது கொடுத்துட்டு இருக்கோம். ஆமா, சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் தேவைப்பட்டா கொடுத்தா போதும். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும் நார்மலாவே அது ஃபுட் நல்லா எடுக்கும். நான்வெஜ்ல ஏன்னா அதுக்கு தேவையான கண்டென்ட் அதுலயே இருக்கும். அதனால நம்ம தேவைப்பட்டா கொடுத்தா போதும்னு சொல்லலாம். சப்ளிமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சப்ளிமெண்ட் கொடுத்தனா ரொம்ப மஸ்குலர் பாடி நமக்கு வேணும், நம்ம பிட்புல்னா ரொம்ப டெர்ரா இருக்கணும், அந்த இது வேணும்னு உள்ளவங்களும் மட்டும்தான் அப்படி நம்ம எடுக்கணும். ஆமா, மேபி சப்ளிமெண்ட் கொடுக்குறாங்க, ஸ்டெராய்டு கொடுக்குறாங்க, அதெல்லாம் அவங்கள பொறுத்தது. நாட் ரெக்கமெண்டட். ஆமா, அது இல்லீகலாவும் சரி அவங்க அது வச்சிருக்கவங்களோட ஒவ்வொரு தோட்டம் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு சிட்டியில இருக்கவங்களுக்கு இப்போ நான்வெஜ் சம்டைம்ஸ் பீஃப் எல்லாம் கொடுப்போம். இல்லை, எக் ரைஸ் நார்மலாக எக் ரைஸ் நம்ம நான்வெஜ் எக்கு சிக்கன் இதெல்லாம் நமக்கு கொடுத்துடலாம். பீஃப் நம்ம எண்ணெய்க்கு அலோவ் பண்ணவும் கிடையாது. ஓகே, நம்ம மேக்ஸிமம் எக் ரைஸும் சாப்பிடும். கொஞ்சம் ஆகுது அதுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் அதை ஃபுல்லாக இருக்கணும். வெறும் சாப்பாடு சோறு கொடுத்துட்டு அதில் நோ யூஸ். அதனால தான் அப்படி இது பண்ணி வச்சிருக்கேன். கொடுத்துட்டு நோ யூஸ். ஏன்னா மற்ற இது லேபை பொறுத்த வரைக்கும் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும் கொடுத்தா கூட அது மேக்ஸிமம் பாடி பல்ஜிங் ஆகிடும். அது ஓகே தான். ஆனால் இது பிட்புல்லை பொறுத்த வரைக்கும் இது மஸ்குலர் பாடி. மஸ்குலர் பாடி ஆனால் நமக்கு இந்த சாதா நார்மல் ஃபுட்டுக்கு அது பாடி அவ்வளோ பெருசாக டெவலப் ஆகாது. டாக் பார்க்கறதுக்கு ஒரு லுக், ஒரு லுக் பிட்புள்ஞ்சன்னா அந்த லுக் வேணும்னா நம்ம அது கணக்காக ஃபுட் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதை இது பண்ண முடியும். ஓகே பிரதர். ஓகே, அப்போ நமக்கு நெக்ஸ்ட் இன்னொரு கெனல் வீடியோ இவங்க ஃபுல்லும் பண்ணிட்டு இருக்கோம். கூடி சீக்கிரத்தில் விஐபி கெனல்ஸோட ஒரு 4 to 5 பார்ட்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 15 days ஒன்ஸ் சீக்கிரமாக போஸ்ட் பண்ண போகுது கைஸ். இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம அடுத்த பார்ட்ஸ் நம்ம இது பண்ணிடுறோம். ஓகே, வேற டாக்ஸ். ஓகே, தேங்க் யூ. ஓகே கைஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த அமெரிக்கன் பிட்புல் டெரியர் பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன். மேலும் இது மாதிரி டாக் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இன்னும் ஒரு டாக் ரிலேட்டட் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ.